ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஒரு ஊரில் ஒரு இளைஞன் இருந்தான். அவனுக்கு தாழ்வு மனப்பான்மை ரொம்ப ஜாஸ்தி. எப்போ பார் தங்கிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு குறைய நினச்சி வருத்தப்பட்டுட்டே இருப்பான். தெருவில் யாராவது எதுக்காவது சிரித்தா அவன் நம்மளை பார்த்து தான் சிரிக்கிறான்னு நினைப்பான். கண்ணாடியில் தன்னோட மூஞ்சியை பார்த்து நாம் மட்டும் அழகாகவும் அறிவாளியும் இருந்திருந்தா ஒரு இளவரசியை கல்யாணம் பண்ணிட்டு இருந்திருக்கலாம் அப்படின்னு கற்பனை பண்ணிப்பான். நாம் ஏன் இப்படியெல்லாம் நினைக்கிறோன்னு அவனுக்கே புரியாமல் குழம்புவான். அதனால் நம்ம பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்காதாங்கிற எதிர்பார்ப்போடு ஒரு ஜென் துறவியை பார்க்க போவான். அந்த துறவிக்கிட்ட, சுவாமி யார் சிரித்தாலும் எனக்கு கோபம் வருது அப்படின்னு ஆரம்பித்து தன்னோட எல்லா பிரச்சனையையும் சொல்வான். அதை கேட்ட துறவி வாய்விட்டு சிரிச்சுட்டு அவனுக்கு எந்த பதிலும் சொல்லாமல் அங்கேருந்து போயிட்டார். அந்த இளைஞனோட குழப்பம் இன்னும் ஜாஸ்தியாயிடுது. துறவி ஏன் சிரித்தார், நாம் சிரித்து கேலி பண்ணுற மாதிரியாக இருக்கோம் அப்படின்னு ரொம்ப துக்கமாயிட்டான். மூணு நாளாக அதையே நினச்சி நினச்சி தூக்கமே வராமல் புரண்டு புரண்டு தவித்தான். துறவி நம்மளை பார்த்து ஏன் சிரித்தார், அதையே நினச்சி நினச்சி மனநோயாளி மாதிரி ஆயிட்டான். மறுநாள் இதுக்கான காரணத்தை அவகிட்டே கேட்டுடுவோம்னு கிளம்பி போய் அந்த துறவியை சந்தித்தான். சுவாமி, அன்னைக்கு என்னை பார்த்து ஏன் சிரிச்சுட்டு போனீங்க, காரணம் தெரியாமல் என்னால் சரியாக தூங்கக்கூட முடியலை, மூணு நாளாக நான் சரியாக சாப்பிடக்கூட இல்லை அப்படின்னு வருத்தத்தோடு சொன்னான். உடனே துறவி, நீ ஒரு முட்டாள் அப்படின்னு இப்போவாவது புரியறதா, நீ சரியான கோமாளி, அதான் உன்னோட பிரச்சனைன்னார். இதை கேட்ட அந்த இளைஞன் அதிர்ந்து போயிட்டான். நான் கோமாளின்னு எப்படி சொல்கிறேங்கன்னு கோபத்தோடு கேட்டான். கோமாளியாவது மற்றவா சிரிக்கிறத பார்த்து சந்தோஷப்படுவான், ஆனால் நீ மற்றவா சிரிக்கிறத பார்த்து வருத்தப்படுறதோடு இல்லாமல் குழப்பத்தில் வேற தவிக்கிற, இப்போ சொல்லு நீ கோமாளி தானே அப்படின்னார். இதை கேட்டதும் அந்த இளைஞனுக்கு தெளிவு ஏற்பட்டது. அதிலேருந்து அவன் மனசு விட்டு சிரிக்க ஆரம்பித்தான். எது நடந்தாலும் அதில் இருக்கிற நல்லதை மட்டும் எடுத்துக்கணும், தாழ்வு மனப்பான்மை இருக்கவே கூடாது. காசு இருக்கலாம் இல்லாமல் போகலாம், வேலை இருக்கலாம் இல்லாமல் போகலாம், ஆனால் தாழ்வு மனப்பான்மை மட்டும் இருக்கவே கூடாது. அந்த தாழ்வு மனப்பான்மை தான் மன அமைதியையும் சந்தோஷத்தையும் கெடுக்கணும். அதனால் தாழ்வு மனப்பான்மை இல்லாமல் எப்பவும் நம்மளை பற்றி வசதியாகவே நினச்சிட்டு வாழ்ந்துட்டோன்னா வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கரன்.